ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆப்லர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தமட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேவநாய மண்டபத்தில் தான் இந்த திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழா இடம்பெறுகின்றது. என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருட காலமாக இந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்திலே பணியாகி கொண்டிருக்கிறார்கள். ஒமேகா என்னும் பிரம்மாண்டமான திரைப்படத்தை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறது. விடயங்களுக்கு அதிகளவான முக்கியத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஒமேகா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கும் போது தெரிகின்றது. எனவே வாங்க, இசை வெளியீட்டு விழாவில் நீங்களும் பங்கெடுத்து செல்லலாம். அன்றைய இரண்டாவது படத்தில் இசை வருகின்ற விழா நிறைய மட்டக்களப்பில் நடந்திருக்கும். பிறகு நிறைய நாளை திரைப்பட்டியின் மூலமாக இந்த இசை வெளியீட்டிலான செஞ்சோம். 2018 இன்றும் என்றும் நான் அன்றைய இசையின் அடிப்பேன். ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். தெரியும் எங்களுக்கு ஒரு டப்பிங்கும் நடக்கிறனாலே ஜானுவுக்காக கூப்பிடணும். இந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய இந்த தனியார் நிறுவனங்களுக்கான வேலைகளுக்கும் இந்த குறுந்திரைப்படங்களை நடித்து கொடுக்கறதுக்கான இந்த நேரங்களையும் வந்து நீங்கள் எப்படி வந்து முகாமித்துவம் செஞ்சு இந்த நேரங்களை ஒதுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஒமேகா திரைப்படத்துக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து, அதே நேரத்தில் இந்த மேடையில் ஒரு சில வார்த்தைகளை தெரிவுபடுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்த ரேஷன் பிரசாத் நானா கலைஞத்துக்கு இந்த இடத்துல நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய பிஸி என்று நீங்கள் சொல்லிடாதீங்க. உண்மையிலே வேலைக்கு மத்தியிலையும் சில சில கடமைப்பாடுகள் இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற மெயினாக வந்து நான் பார்த்தது என்னென்னா, கேரக்டரை தான் நான் உண்மையாக விரும்பினேன். நான் என்றால் பாத்திரம் வந்து இந்த கேரக்டர் தான் முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து முதலாவதாக நான் கோடீஸ்வரன் அண்ணாட படத்தில் அம்மான்ற பேரோடையும் அந்த படத்தில் நான் நடித்தேன். அதில் வந்து அந்த அம்மாவோட கேரக்டர் வந்து சரியான வித்தியாசமான ஒரு கேரக்டர். இயக்குனர் அவர்கள் கிரீஷன் பிரசாத் எங்களோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு வந்து கிராண்ட் லான்ச் அப்படி பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பாராத விதமாக நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? உண்மையாக நாங்கள் எதிர்பார்த்த விட கூடாக்கள் தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். நாங்களை நம்பி
நாங்கள் ரோடியோ லான்ச் செய்கிறோம்னு சொன்ன நம்பி வாரத்துக்கு உலக இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு படத்தை செய்கிறதுக்கான ஒரு உந்துதலாகவும் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது அது இருக்கிறது. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இப்படியான சில விஷயங்கள் இடம்பெறுவது என்பது அரிதான ஒன்று. நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக நான் இந்த ஆடியோ லான்ச்சை பண்ணணும், இதுக்கு இத்தனை பேரை கூப்பிடணும், இந்த இடர் மத்தியிலையும் நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறீங்க, அது எப்படி இருக்கு? அவுமே அந்த இடர் மத்தியில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லா இடத்துலையுமே வந்து எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இப்போ நமக்கு நாட்டு நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்படியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வந்து நாங்கள் ஒரு 8 வருஷமோ 7 வருஷமோ வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸாக செய்து கொண்டிருந்து நாங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ன்றது போகும்போது தான் எங்களுக்குன்ற ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதை வந்து செய்ய தொடங்கினாங்க. ஸோ செய்ததை இடையில விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து தொடர்ச்சியாக செய்து ஏதோ ஒரு இந்த படம் 2 வருஷமாக செய்திருக்கிறோம். மற்ற நாங்கள் குறும்படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக செய்து கொண்டிருந்து நான் இந்த படம் வந்து 2 வருஷமாக செய்து கொண்டிருக்கோம். ஒமேகா திரைப்படம் பற்றி எங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு கருத்து. ஒமேகான்றது வந்து நாங்கள் முதலாவது வெளியிட்ட போஸ்டர் வந்து ஒரு எலியை தான் வெளியிருப்போம். எலி ஒரு கூடை கடிக்கிற மாதிரி எலியிட பல்லு வந்து எப்படியும் அந்த ஒரு கூடை கடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பல்லு, ஆனால் வந்து தான் மாட்டிக்கொண்டு இருக்க முள்ளுக்குள்ளன்ற ஒரு பயத்தாலேயே அது கடிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் அதை வந்து இப்போ நாங்களும் வந்து சமூகத்துக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இருக்கிறோம், வெளியே போகலாமா இல்லையான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ வெளியே போகிறதுக்கு வந்து முயற்சி செய்யலாம், எங்கள்கிட்ட அதுக்குரிய சக்தி இருக்குன்றது சொல்ல வர மாதிரியான ஒரு கதையாக தான் அது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் இந்த திரைப்படம் வந்து வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இலங்கையில் இவ்வாறான படைப்புகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய திரைப்படம் இன்னும் பெரிய ஒரு வெற்றியை சாதிக்கும் நினைக்கின்றேன். ஒமேகா திரைப்படம் எப்போ வெளியிடப்படும் அல்லது அது மாதிரியான அறிகுறிகள்? அதுக்கு நாங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதை வந்து விற்கலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று செய்திருக்கிறோம். இப்போ அது சம்மந்தமான அந்த அக்ரிமெண்ட்ஸ் அந்த பிளான் தான் போய்கொண்டிருக்குது. அப்போ வந்து ஸ்க்ரீனிங்கும் செய்யணும். என்னென்னா நான் படம் எடுத்துகிட்டு தனி ஓடிடிக்கு மட்டும் போடக்கூடாது, தியேட்டர்லேயும் ஸ்க்ரீனிங் செய்யணும். கிட்டத்தட்ட இந்த ஃபெப்ரவரி எண்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம்ன்ற மாதிரி நினைக்கிறோம். இப்போ அந்த ஓடிடி அக்ரிமெண்ட்ஸை பார்த்து தான் அவங்க இப்போ எப்படி ரைட்ஸ் தராங்க, நாங்கள் எத்தனை நாள் ஸ்க்ரீன் பண்ணலாம், அந்த விஷயங்களை பார்த்து தான் இங்கே ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒமேகா என்ற பேர் வந்ததுக்கு வச்சதுக்கான காரணம் என்ன? ஒமேகான்றது வந்து கிரீக்கில் வந்து கடைசி எழுத்து. கடைசின்றது வந்து ஒரு ஆரம்பம், ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று முடியணும்ன்ற ஒரு காரணம். அப்போ ஒன்று முடிஞ்சால் தான் ஒன்று தொடங்கும். அப்போ ஒரு முடிவில் இருந்து தான் அடுத்தது ஆரம்பிக்கும்ன்ற ஒரு அதை புதிய ஆரம்பம், ஒமேகா புதிய ஆரம்பம்ன்றது தான் கீழே சப்டைட்டில் வந்திருக்கும். இதுதான் இதில் விஷயம். சூப்பர்வா இருக்கு. உங்களுடைய திரைப்படம் வெற்றி படமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தினுடைய திரையிடல் சம்பந்தமாகவும் நாங்கள் வெகு விரைவில் அறிவிக்க காட்டிருக்கின்றோம். அந்த திரைப்படத்தினையும் இந்த தொலைக்காட்சியூடாக உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒமேகா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை உங்களுக்கு நேரலையாக நாங்கள் அதாவது காணொளி மூலமாக தந்திருந்தோம், நேரலையாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்றை தொகுத்து காணொளி வழியாக உங்களுக்கு வழங்கியதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது உண்மையிலேயே மிக அருமையாக இருக்கிறது. ஈழத்து கலைஞர்கள், இலங்கை கலைஞர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் வெற்றிப்படையமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதிதிகள் எக்கச்சக்கமாக வந்திருந்தார்கள். முன்னமே சொன்னது மாதிரி எதிர்பாராத அளவு மக்கள் கூட்டம் இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இனிதாக இந்த இசை வெளியீட்டு விழா இடம்பெற்றிருப்பதையும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியூடாக வழங்கியிருந்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களிடம் இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷிகா. வணக்கம் நேர்கள். சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.